பெரம்பூரில் கடந்த ஜூலை 5 தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொடூரமாக கொல்லப்பட்டார். இதனைச் செய்த குழுவினரை தேடும் வேளையில் காவல்துறை தீவிரமாக ஈடுபட்டது. இவ்வழக்கில் முக்கிய நபராக கருதப்பட்ட ரவுடி சி சிங் ராஜா இன்று செப்டம்பர் 23 அன்று என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பல முக்கிய குற்றவாளிகள் கைதான நிலையில் சி சிங் ராஜா என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் சென்னை நீலாங்கரை அருகே காவல்துறையினரை தாக்கி தப்பிக்க முயன்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து தற்காப்பு நடவடிக்கையாக அவர் மீது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சி சிங் ராஜா உயிரிழந்தார். காவல்துறையினர் கூறியதப்படி அவர் மீது 5 கொலை வழக்குகள் உள்பட 32 குற்ற வழக்குகள் பதிவாகியிருந்தன. ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பான விசாரணைகளில் இதுவரை 29 பேர் கைது செய்யப்பட்டு 25 பேர் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சி சிங் ராஜாவும் அவர்களின் முக்கிய உறுப்பினராக கருதப்பட்டார். சி சிங் ராஜா திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய தடைகள் நீக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவிக்கிறது. அவரது மனைவி அவரை போலீசார் என்கவுண்டரில் கொல்லவிருக்கிறார்கள் என்று ஏற்கனவே வெளியிட்டிருந்த முன்னறிவிப்பு இன்று உண்மையாக இருப்பது வருத்தத்திற்குரியது. எங்க போனார்னு தெரியல, அப்புறம் தான் தெரியுது. தனிப்படை போலீஸ் வந்து எங்க வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல அவருதான் ஏதோ பண்ணிட்டு தான் சொல்லி அவர் அரெஸ்ட், அவருக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் எனக்கு அவர் கல்யாணம் ஆயிட்டு 2 ஆகுது. 2 அவர் எந்த விதமான ஒரு குற்ற நடவடிக்கையும் ஈடுபட்டது கிடையாது. அவர் நானும் என் குழந்தை பிறந்து 1.5 ஆகுது. நாங்கள் 3 பேருமே எந்த பிரச்சனையும் வேணான்னு நாங்கள் தனியாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ போலீஸ் வந்து என் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணி போலி என்கவுண்டர் பண்ணுறதுன்னு சொல்லி பேச்சு வருது. எனக்கு பார்த்தா பயமாக இருக்குது. நான் என் குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு தமிழக அரசு இந்த நடவடிக்கை எடுக்கணும். அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த கொலை நடக்கிறப்ப கூட எனக்கு அன்றைக்கி தான் சீமந்தமே, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது என்கிட்ட. அன்றைக்கி என் கூட தான் இருக்கார். ஆனால் தேவையில்லாமல் அவரு தான் வந்து இந்த கொலைக்கு திட்டமிட்டிருக்காருன்னு சொல்லிட்டு டிவி சேனல்களில் இதுமாரி தகவல்கள், பொய்யான தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது உறுதியாக நான் சொல்லுவேன். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. தேவையில்லாமல் காவல்துறை வந்து அவரை வந்து தேடி இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. தயவு செஞ்சு தமிழக அரசு அவர் உயிருக்கா எந்த வித ஆம்புக்கு இல்லாமல் அவரை காப்பாற்றணும். தயவு செஞ்சு அவரை நீங்கள் தான் என்கிட்ட ஒப்படைக்கணும். அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. தயவு செஞ்சு அவர் என்கிட்ட ஒப்படைங்க. அவர் எந்த வித குற்ற நடவடிக்கையும் ஈடுபட்டதே கிடையாதுங்க. அவர் பொய்யான தகவலை பரப்பிட்டு தேவையில்லாமல் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. தயவு செஞ்சு அவருக்கு உயிருக்கு தமிழ்நாடு அரசு தான் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும். அவர் தயவு செஞ்சு எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க ப்ளீஸ். நான் இந்த குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன். மினியிலேருந்து தேடிட்டு இருக்கேன். எங்கே போனார்னே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. தயவு செஞ்சு அவர் என்கவுண்டர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னால் தயவு செஞ்சு குழந்தைக்காக ப்ளீஸ் தமிழக அரசு தான் இது நடவடிக்கை எடுக்கணும். என் தயவு செஞ்சு எது என் கணவரை என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அவர் எந்த இது குற்ற நடவடிக்கை ஈடுபடுறதே கிடையாதுங்க.